எங்களுக்கு சொந்த ஊர் மதுரை. எனது சகோதரிக்கு 20 வயது. படிப்பிலும் விளையாட்டிலும் படுசுட்டி. தேசிய அளவில் வாலிபால் போட்டியில் சிறந்த வீராங்கனை. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு சென்ற பிறகு விளையாட்டை விட்டுவிட்டு படிப்பிலும் கவனம் குவிக்கும்படி பல ஆசிரியர்களிடமிருந்து நிர்பந்தம். அவள் இந்த குழப்பத்தில் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி சோர்ந்து போய் இருக்கிறாள். விளையாட்டை அறவே விட்டுவிடும் நிலைமையில் இருக்கிறார். படிப்பில் கவனம் செலுத்துகிறேன் என்கிறாள். இப்போதுவில் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு டாக்டரிடம் எனக்காக கேள் என்றாள். உடன் படிப்பவர்களின் அழுத்தம், ஆசிரியர்களின் அழுத்தத்தால் முழு மனசில்லாமல் படிப்பு மட்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். ஆனால் வாலிபாலை விடுவது எதையோ பெரிதாக தொலைத்துவிட்ட மாதிரி இருக்கிறது. அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியுள்ளது என்பதாலேயே என் விளையாட்டை ஒதுக்கும்படி சொன்னார்கள். அதையும் புரிந்து கொள்கிறேன் டாக்டர். மதுரை வாலிபால் வீராங்கனையின் சகோதரிக்கு, உங்க தங்க நல்லா விளையாடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ரெண்டுமே நல்லா இருக்காங்க. அது நல்லா படிக்கிறதுல ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதற்கு படிக்கிறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் இருக்குது, நல்லது. இதனால் விளையாடக்கூடாது அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது. உன்னுடைய விளையாட்டு உன் படிப்புக்கோ கல்லூரிக்கு போகிறதுக்கோ இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கல்லூரி சொல்கிறது நியாயம். நீ நல்லா படிக்கணும்னா அந்த படிப்புக்கு உண்டான கவனத்தை காட்டு. விளையாடவே கூடாது அப்படின்னு எந்த கல்லூரியிலும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு சில பேர் இருக்கலாம், அவங்க வந்து விளையாட்டினோட அருமையை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். இவங்க விளையாடுறா அந்த அந்த ஸ்பெஷலாக விளையாடுறாங்க, அந்த விளையாட்டு மேலே அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னா அவங்களை நிச்சயமாக என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ முதல்ல வந்து படிப்பு அப்படின்றதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். அந்த காலேஜ் டைமிங்ஸ், அதுக்குண்டான அட்டெண்டன்ஸ், அது போன்றவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியாக செய்யணும். விளையாடுறதுக்கு நிச்சயமாக டெய்லி நேரம் ஒதுக்க முடியும். யாரும் நாள் முழுக்க உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டே இல்லை, காலேஜ் படிப்பு படிப்புன்னு எந்த இதுலேயும் யாரும் கிடையாது. எல்லா கல்லூரிகளையும் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் எடுத்தாலும் சரி, ஐஐடி எடுத்தாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, லா காலேஜ், ஜெனரல் ஆர்ட்ஸ் காலேஜஸ்னு எங்கே போனாலும் சரி, விளையாட்டுக்கு என்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்குன்னு நேரம் ஒதுக்கலாம். யாரும் 24 மணி நேரமும் தூக்கத்தையும் சாப்பாட்டையும் தவிர படிப்பு படிப்பு படிப்புன்னு உட்காந்துட்டு இருக்க போறதில்லை. நம்ம நாட்டில் ஒரு சாபக்கேடு, இந்த மாதிரி படிப்பு படிப்பு டியூஷன் வேறு எதுவும் இல்லை, நீ மார்க் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்தி பல பேரோட மற்ற ஆர்வங்கள் எல்லாம் குறைந்து போயிருக்கு. அது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் முதல்ல உங்கள் தங்கச்சியிலையும் பேசுங்க, விளையாடு, டெய்லி விளையாடு, உனக்கு ஆசை தீரும்படி விளையாடு. ஆனால் அந்த விளையாட்டோடு சேர்ந்து ஒரு படிப்பில் கவனத்தை செலுத்து. இந்த விளையாட்டோட நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், படிப்போட நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். கல்லூரியை மிஸ் பண்ணாமல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். கல்லூரியில் போய் ஸ்பெஷலாக உங்கள் பிரின்ஸிபல்கிட்டையோ கரஸ்பாண்டன்ட்டையோ பேசி அங்கே இது போன்ற தகுதிகள் இருக்குது, ஒரு தேசிய அளவில் விளையாடின ஒரு பெண் அப்படின்னா நிச்சயமாக அவளுக்கு எங்கேயாவது உங்கள் ஒரு சில காம்படிஷன்ஸுக்கு போகிறதுக்காவது அவங்க லீவ் கொடுக்க முடியும். அதை நீங்கள் சரியாக பேசணும். அவங்க போகிற அளவு தான் அந்த ப்ராப்ளம். இவங்க வந்து ஒரு மாதத்தில் 10 நாள் இவங்க விளையாடுறதுக்குன்னு வெளியூர் போயிட்டாங்கன்னா தென் மற்ற நாளில் எங்கே சொல்லுங்கள், 20 நாள் தான் இருக்குது. 30 வந்து 1/3 விளையாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்க படிப்புக்கும் அந்த காலேஜில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க விஷயம், இன்டர்னல் அசஸ்மெண்ட், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேலன்ஸ் எங்கேன்னு பார்க்கணும். இந்த பொண்ணு நிச்சயமாக உங்கள் சகோதரி அழகாக விளையாடுவாங்கன்னா தயவுசெய்து அதை நிறுத்தக்கூடாது. அதுக்கு உண்டான வசதிகளை செய்யுங்க. அவங்களுக்கு டைமிங் ஒதுக்கி கொடுங்க, அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுங்க. சந்தோஷமாக விளையாடுங்க. ஏன்னா விளையாடவும் விளையாடாமல் சரியாக படிக்கவும் படிக்காமல் இதுவும் செய்யாமல் அதுவும் செய்யாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து கடைசியில் மன வளர்ச்சியலுக்கு உள்ள ஆளாகி எதுக்கு ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வேண்டவே வேண்டாம், நிச்சயமாக விளையாடணும். இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நல்ல விளையாட்டுன்றது அவங்களோட சிந்திக்கிற திறமையும் அவங்க படிப்பில் இருக்கிற கவனத்தையும் இம்ப்ரூவ் செய்யுமே ஒழிய அது தடுக்காது. ஏன்னா இங்கே நிறைய பேர் +2 படிக்கிறப்பா இந்த வருஷம் கூட விளையாடவே கூடாது அப்படின்னு எல்லா விளையாட்டையும் நிறுத்திடுறாங்கல்ல, அது தப்பு. ஒருவேளை +2 படிக்கும் பொழுது பல காம்படிஷனுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கலாம். அந்த படிப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றப்ப காம்படிஷன்ஸ் போகிறது குறையும். அதுபோல் ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ் படிக்கிறாங்க, நாளைக்கு இன்ஜினியர் ஆக போகிறாங்க அப்படின்னா அது இன்ஜினியரிங் கொஞ்சம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நானும் போனேன், ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தேன்னு வந்தால் எங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்குண்டான கவனமும் கொடுத்துக்கிட்டு விளையாட்டும் பண்ணலாம். நிச்சயமாக அவங்க நல்லா குவாலிஃபை ஆனால்
பல கம்பெனிஸ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கூட கிடைக்கும். அது அவங்க சிறப்பாக விளையாடுறாங்க. ஒருவேளை வாலிபாலுக்கு தேசிய அளவில் இன்னும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வரலேன்னு நினைக்கலாம். பட் நிச்சயமாக வாலிபால்ன்றது வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு, அதுக்கும் ஒரு பெருமை வரும். ஸோ விளையாட விட வேண்டாம், ஆனால் அது நேரம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் புரியணும். உட்கார்ந்து அதை சொல்லிக் கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. உங்கள் தங்கச்சி வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நன்றாகவே இருப்பார்கள். நல்லா விளையாடுமா, ஜோரா விளையாடு, நல்லாவும் படி,